2023-24 கல்வி ஆண்டிற்கான B.PHARM லேட்ரல் என்ட்ரி, அதாவது D.PHARM முடிச்சுட்டு B.PHARM படிக்க விரும்புகிறவங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19/8/2023 5 மணி வரை. இதற்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா www.tnmedicalselection.org அந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த இணையதளத்துக்கு போயிட்டு பிஎம்சி கோர்சஸ் B.PHARM லேட்ரல் என்ட்ரி அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கமன்ஸ்மெண்ட் ஆஃப் சேல் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், டவுன்லோட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா 9/8/2023 ஆரம்பிச்சிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் சேல் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், டவுன்லோட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 19/8/2023 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், அது பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சுட் ஹேவ் பாஸ்ட் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஹையர் செகண்டரி கோர்ஸ் கண்டக்டட் பை த தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் போர்டு இன் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வித் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க். பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேண்டிடேட் சுட் ஹேவ் பாஸ்ட் இன் டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ், ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிளஸ் டூ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் எவ்வளோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கேண்டிடேட் சுட் ஹேவ் அக்ரிகேட் ஆஃப் 40% மார்க் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் D.PHARM. ஸோ D.PHARM-ல 40% இருக்கணும். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நாட் லெஸ் தேன் 40% அக்ரிகேட் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹையர் செகண்டரியில். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள் ஆன்லைனில். ஸோ அனெக்சர்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை பார்த்துக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 19/8/2023 5 மணி வரை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2023-24 போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் அண்டு போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் சைக்கியாட்ரி நர்சிங் கோர்ஸ் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/8/2023 5 மணி வரை. அதுவும் பார்த்தீங்கன்னா tnmedicalselection.org அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம பிஎம்சி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அது இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஆல் கேட்டகரிஸ் ஷுட் ஹேவ் பாஸ் இன் டிப்ளமோ இன் நர்சிங் எக்ஸாமினேஷன், டிப்ளமோ நர்சிங் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், வித் ஏ பாஸ் இன் தி ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி அண்ட் ரிஜிஸ்டர்டு ஆஸ் நர்ஸ் அண்ட் மிட்வியூ இன் தி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஆர் எனி அதர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேண்டிடேட் சுட் ஹேவ் அப்டைன்ட் இயர் சர்டிஃபிகேட் இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி அண்டு ரிஜிஸ்டர்ட் ஆஸ் RNRM ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் த ஸ்டேட் நர்சஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில் ஆர் எனி அதர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பார்த்துக்கோங்க, குவாலிஃபிகேஷன் ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் எலிஜிபிள் இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் 19/8/2023 5 மணி வரை.